Success is a tasty dish. Patience, intelligence, knowledge, and experience are its ingredients. But hard work is that little salt that make it delicious. So we should work hard to reach our goal. We already know the goal may be bombastic one or big one or small one. It's not at all a problem. But for that, to reach that, what are the steps we took? That is very, very important matter. So to enjoy your success, you should hard work to reach that success. Okay, achievers, in the thoughts oda iniki class namma paakala. Ellarume, each and everyone, namma kandipa enna pannanum oru success adayanum appadina, we have to face many struggles. Nariya struggle vandu namma face panna vendiyad irukum. And the struggle paathu namma bayapadakudadu. We should do something. அப்ப ஒரு வேல்யூபுளான ஒரு டேஸ்டி டெலிஷியஸான ஒரு சக்ஸஸ் நமக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம போடணும். அப்போ இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலும் நமக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்னவாக இருக்கும்? ஹார்ட் ஒர்க்காக தான் இருக்கும். எவ்வளோ ருசியாக நமக்கு சமைச்சாலும், எவ்வளோ நல்ல ஒரு குவாலிட்டியான வெஜிடபிள்ஸ் ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டு நம்ம குக் பண்ணாலும், அதில் வந்து சால்ட் அப்படின்ற ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் போடலன்னா கண்டிப்பாக அந்த டிஷ் வந்து ஸ்பாயில் ஆகிடும். அதனால் நம்மக்கிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்கலாம், நிறைய சோர்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா சோர்ஸையும் வச்சுட்டு நம் என்ன பண்ணக்கூடாது, அந்த சோர்ஸ் இருந்தாலே நம்ம சக்ஸஸ் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணக்கூடாது. அப்போ நமக்கு தேவையான விஷயங்கள் என்ன, முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சால்ட் மாதிரி உள்ள ஒரு ஹார்ட் ஒர்க். அதனால் டெய்லிக்கும் நம்ம வீடியோவை, நம்ம சேலம் எஜுகேஷன் வீடியோவை நீங்கள் வந்து திரும்ப திரும்ப பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் யூ கேன் கெட் மோர் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு பிஓ எக்ஸாமினேஷன் ஆர் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் கிராமர் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த டாப்பிக்லேயே நம்ம நிறையா கான்செப்டை நம்ம பார்த்துருக்கோம். க்ரோத் ஆஃப் வெக்காபுலரி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, அதில் சப் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆஃப் வெக்காபுலரி. எப்படி வெக்காபுலரி வந்து டெவலப் ஆணுச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஆரம்ப காலத்தில் லாங்குவேஜுன்றது எப்படி கிரியேட் ஆணுச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். லாங்குவேஜ் கிரியேட் ஆனது எதை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும்? லாங்குவேஜ்னு ஒன்று கிரியேட் ஆகும்போது அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ அது தேவையான விஷயங்கள்லாம் என்னென்னவா இருக்கும்? அதுக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் வேர்ட்ஸ், கிராமர், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வேர்ட்ஸ் அப்படின்னா, வேர்ட்ஸ் எதை கீழே வரும், எந்த கேட்டகரி கீழே வரும்னா வெக்காபுலரி. நமக்கு எத்தனை, இப்போ நார்மலாக நம்ம சொசைட்டியில் நம்ம பார்க்குறோம், சில பேர் நல்ல இங்கிலீஷ் பேசுவாங்க, சில பேர் நல்ல தமிழ் பேசுவாங்க. இப்போ வைரமுத்தி எடுத்துக்கலாம், சுகி சிவம் பார்க்கலாம், இந்த மாதிரி நிறைய ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் அவங்களோட ஸ்பீச்செலாம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுருக்கீங்களா இன்றைக்காவது? யோசிச்சு பாருங்கள். அப்போ கண்டிப்பாக அவங்களோட வார்த்தைகள், அவங்களோட ஏன் அவங்களோட ஸ்பீச்செலாம் ரொம்ப யூனிக்காக இருக்குது. அதே மாதிரி போயம் நிறைய பேர் எழுதுகிறாங்க, அந்த லிரிக்ஸ்லேயே வைரமுத்தோட லிரிக்ஸ் மட்டும் ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? நிறைய போயிட்ஸோட லிரிக்ஸ் மட்டும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எதனாலன்னு வச்சிங்களா, அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகள், அந்த வார்த்தைகள்லாம் எப்படிலாம் கிரியேட் ஆனது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நார்மலாக நம்ம ஒரு விஷயம், ஒரு லாங்குவேஜ் பேசணுன்னாலே நமக்கு தேவைப்படுற விஷயம் என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா வார்த்தைகள். அதுவும் நம்ம ஒவ்வொரு விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கு சில பேசிக் வார்த்தைகள்லாம் தேவைப்படுது. சரி, இந்த வார்த்தைகள்லாம் எப்படி கிரியேட் பண்ணாங்க, அதுவும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கிலீஷ் லாங்குவேஜில் இந்த வார்த்தையெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நிறைய லாங்குவேஜிலிருந்து அந்த வார்த்தைகளை அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயந்தான் மெயினான விஷயம். நிறைய லாங்குவேஜிலிருந்து நிறைய வார்த்தைகளை அடாப்ட் பண்ணனால தான் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜே கிரியேட் ஆணுச்சு அப்படின்றது தான் நமக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சரி, இது என்னென்னலாம் எப்படி டெவலப் ஆணுச்சு, என்னென்னலாம் பேசிக் ரீசனாக இருந்தது, எங்கெங்கிறதெல்லாம் இவங்க எடுத்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா க்ரோத் ஆஃப் வெக்காபுலரி. பை த மிடில் ஆஃப் 17th சென்ச்சுரி த லாங்குவேஜ் ஹேட் மோர் ஆர் லெஸ் அஸ்யூம்ட் இட்ஸ் ப்ரெசன்ட் ஃபார்ம் அஸ் ஃபார் அஸ் கிராமர், ஸ்பெல்லிங், ப்ரனன்சியேஷன் ஆர் கன்சர்ன்டு.
செவன்டீன் செஞ்சுரியில் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா லெஸ் அஸ்யூம்டாக தான் இருந்தது. நம்ம வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் லாங்குவேஜ் இருந்ததா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேஜில் இருக்கிற கிராமர் மாதிரியோ ஸ்பெல்லிங் மாதிரியோ ப்ரனன்சியேஷன் மாதிரியோ கண்டிப்பாக அப்போ இருந்ததா யோசிக்க வேண்டிய விஷயந்தான் இந்த சக்சீடிங் 300 இயர் ப்ரனன்சியேஷன் ஸ்பெல்லிங் டேனியின் கிராமர். இப்போ ப்ரெசண்ட்டாக 300 இயர்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ப்ரனன்சியேஷனும் இந்த ஸ்பெல்லிங்கும் அதுவும் ஸ்பெல்லிங் எதோட பெட்டராக கிராமரோட பெட்டராக ஸ்பெல்லிங் இருந்தது. இதெல்லாம் எந்த ஸ்டேஜ்லையா இப்போ இருக்கிற லாஸ்ட் ஒரு 17th century or 18th century பின்னாடி வந்த இயரில் தான் பீப்புள் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான இங்கிலீஷை வந்து கிரியேட் பண்ணாங்க. அது வரைக்குமே லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆகிட்டே தான் இருந்தது. ரெஸ்ட்ரேஷன் ஆன்வர்ட்ஸ் த சீஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் வெக்காபுலரி அண்ட் சேஞ்சஸ் இன் த மீனிங் ஆஃப் த வேர்ட். ரெஸ்ட்ரேஷன் பீரியட் அப்படின்றது நம்ம ஓவர் வியூ ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் நம்ம பார்த்தோம். ரெஸ்ட்ரேஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு பீரியட் ஆஃப் டைமு வந்து ரெஸ்ட்ரேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பீரியடில் தான் என்ன பண்ணாங்கன்னா வெக்காபுலரியே டெவலப் ஆச்சு அப்படின்றது சொல்கிறாங்க. அது இல்லாமல் என்ன சொல்கிறாங்க, மீனிங் ஆஃப் தி வேர்ட்ஸ், வேர்ட்ஸோட மீனிங் வந்து சேஞ்ச் ஆகி அந்தந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வெக்காபுலரியை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். கேஸ் அப்படின்றதும் சொல்லுவோம். கேஸ் அப்படின்னா அந்த வார்த்தைக்கே வேறு வேறு மீனிங்கு. இப்போ டாக்டர் வந்து பேஷண்ட்டை கேஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் லாயர் வந்து ஒரு ப்ராப்ளம்க்கு அவங்கள போய் பார்த்துருப்பாங்க லாயரை, அப்போ அவங்கள வந்து லாயர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரே பீப்புளுக்கே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நேம்ஸ் இருக்குது. இது தான் ஜார்கன் அப்படின்றது சொல்லுவோம். நம்ம ஒரு குழந்தை நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த பேபின்னு சொல்லுவோம். அந்த பேபியே ஒரு ஃபீவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போச்சுன்னு என்னன்னு சொல்லுவாங்க, பேஷண்ட்டை கேஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி சில வார்த்தைகள்லாம் தேவைப்பட்டுச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறதுக்காக. அதனால் நிறைய வெக்காபுலரி வந்து அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வெக்காபுலரியை க்ரியேட் பண்ணாங்க. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ரெஸ்ட்ரேஷன் பீரியடில் தான் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. An inevitable outcome of the needs to express new ideas, new perceptions, new shades of meaning are to give names to new inventions and new discoveries. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஐடியாஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவும் நியூ பர்செப்ஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவும் நியூ ஷேட் ஆஃப் மீனிங், இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி மீனிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவும் நியூ இன்வென்ஷனுக்கு நேம் வைக்கவும் நியூ டிஸ்கவரிஸை வந்து அதுக்கு ஒரு நேம் கொடுக்கவும் இந்த மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ வெக்காபுலரி அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அப்போ தான் இன்வென்ட் பண்ணாங்க. அஸ் நாலேஜ் க்ரோஸ் ஸோ லாங்குவேஜ் க்ரோஸ் வித் இட். நாலேஜ் டிவலப் ஆக ஆக லாங்குவேஜும் என்ன ஆனது டிவலப் ஆகிட்டே போனுச்சு. நம்ம ஒரு விஷயத்தை நார்மலாக நம்ம வீட்லேயே இருக்கோம், எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறோம், சாப்பாடு வேணும், தூங்குகிறோம் சாப்பிட்றோம் தூங்குகிறோம் சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவைகள் இருக்கும், எனக்கு பசிக்குது எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு தண்ணி தாங்க அடிக்குது தண்ணி குடிக்கணும். அப்போ நமக்கு பேச வேண்டிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 10 sentences நமக்கு போதுமான விஷயங்களே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம தூங்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு உண்டான கண்டென்ட்டை வந்து கன்வே பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க, அங்கேருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது, அந்த இடத்துல நீங்கள் வேலைக்கு போகணுன்னா சில விஷயங்கள் நீங்கள் செய்யணும். அப்போ நீங்கள் அந்த விஷயங்கள் செய்யறதுக்கு நீங்கள் என்ன தேவைப்படுது, நிறைய பேர்கிட்ட நீ உங்களோட பர்சனல் தேவைகளை நீங்கள் கன்வே பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ அந்த மாதிரி கன்வே பண்ணணும்னா அதுக்கு உங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவைப்படும், அந்த வார்த்தைகள் தேவைப்படும். அப்போ அந்த வார்த்தைகள் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, நம்மளோட தேவைகளை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அப்போ எப்போ அந்த தேவைகள் வரும், நம்மளோட நம்ம எப்போ நம்ம இம்ப்ரூவ் ஆகிறோமோ, எப்போ நம்ம நியூ இன்வென்ட் பண்ணுறோமோ, நாலேஜ் எப்போ நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பேர்கிட்ட சில விஷயங்களை கன்வே பண்ணுவோம். அப்போ கண்டுபிடிச்சவங்க அந்த சயின்டிஸ்ட் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த கண்டுபிடிச்சதை வந்து கன்வே பண்ணுவாங்க. அந்த மாதிரி கன்வே பண்ணுறதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு, வெக்காபுலரி தேவைப்பட்டுச்சு. அதனால் லாங்குவேஜும் சேர்ந்து என்ன நடந்தது, டெவலப் ஆனச்சு. த ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி டிஸ்கவர்டு ஓவர் 400,000 வேர்ட்ஸ். ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா 400,000 வேர்ட்ஸ் வந்து இருந்ததான். ஜான்சன் டிக்ஷனரி, டாக்டர் ஜான்சன் எழுதினார் இல்லையா, அவர் எத்தனை வேர்ட்ஸ் வச்சு எழுதினார், 1755 48,000 வேர்ட்ஸ் வச்சு அவர் எழுதினார். அதுவுமே கண்டிப்பாக கேட்பாங்க,
ஜான்சன் டிக்ஷனரி எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணாங்க 1755ல் எத்தனை வேர்ட்ஸ் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க 48,000 இருந்துச்சு. ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் எத்தனை வேர்ட்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க 4 lakh வேர்ட்ஸ் இருந்தது. நெக்ஸ்ட்டு ரைட்டர்ஸ் எக்ஸ்டெண்டட் வொகாபுலரி இன் தேர் ஒர்க்ஸ். அது இல்லாமல் ரைட்டர்ஸ் என்ன பண்ணாங்க, இந்த டிக்ஷனரிஸு நியூ வேர்ட்ஸை வந்து கண்டுபிடிச்ச பிறகு என்ன பண்ணாங்க, ரைட்டர்ஸும் என்ன பண்ணாங்க, அவங்களோட ஒர்க்ஸில் நியூ வெக்காபுலரியை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷேக்ஸ்பியர் எடுத்துக்கலாம், அவர் எத்தனை வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாரா, 20,000 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாரா அவரோட ஒர்க்கில். அதே மாதிரி மில்டன் வந்து என்ன பண்ணார், 8,000 நியூ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாரா. இவங்களாம் என்ன ஏஜில் சார்ந்தவங்க, மிடில் ஏஜ், ஸ்டார்டிங் ஆஃப் மாடர்ன் ஏஜ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்மளோட சார்சரோட அடுத்த பீரியடில் இருந்தவர் தான் இவர், ஷேக்ஸ்பியர், ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போவே சார்சருக்கு பின்னாடி வந்த இவரே 20,000 நியூ வேர்ட்ஸு யூஸ் பண்ணியிருக்காரு. அப்போ இவர் என்ன மாதிரியெல்லாம் யோசிச்சிருப்பார், எவ்வளோ விஷயங்களை நான் கன்வே பண்ணணும்னு நினச்சிருப்பாரு. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் கன்வே பண்ணணும்னு நினைக்கும் போது தான் நியூ வேர்டு வந்து கிரியேட் ஆகிருக்கும். The kind of words are gave special meaning to words. புது வேர்ட்ஸ் கிரியேட் பண்ணாங்க, அதுக்குன்னு ஸ்பெஷல் மீனிங்காகவே கிரியேட் பண்ணிட்டாங்க. என்சைக்கிளாப்பீடியா பிரிட்டானிக்கா ஹாஸ் 25,000 வொகாபுலரி. என்சைக்கிளாப்பீடியா பிரிட்டானிக்கா வந்து அந்த இதில் அந்த புக்கில் வந்து 25,000 வொகாபுலரி இருந்துச்சா. இந்த மெஜாரிட்டி ஆஃப் அஸ் யூஸ் நோ மோர் தேன் சம் 4 or 5,000 ஆஃப் இன் ஆர் டெய்லி கான்வர்சேஷன் அண்ட் ரைட்டிங். 4 or 5,000 வேர்ட்ஸ்க்கு மேலே யாருமே யூஸ் பண்ணுறதில்ல, அதுவே ரொம்ப ரொம்ப கம்மியான வேர்ட்ஸ் தான் டெய்லிக்குமே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது, 4 lakh வேர்ட்ஸ் இருக்குது. ஷேக்ஸ்பியரே 20,000 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதியிருக்காரு, ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது எவ்வளோ, 4,000 or 5,000. இதுவே நமக்கு அதிகமாக இருக்கும், இத்தனை வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், கண்டிப்பாக கிடையாது. நாம் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் ப்ரெசண்ட்டாக நல்லா இங்கிலீஷ் கம்யூனிகேட் பண்ணுறவங்களே பார்த்திங்கன்னா 4,000 or 5,000 வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்களாம். New words have come into English language and vocabulary has been enlarged in a number of ways. New words பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் நிறைய டிவலப் ஆணுச்சு அப்படின்றது தான் சொல்கிறாங்க. என்னென்ன வகையில் டிவலப் ஆணுச்சு, 4 types நாலு வகையில் நம்ம இந்த வெக்காபுலரியை வந்து 8 reasons நம்மளோட இங்கிலீஷ் வெக்காபுலரி வந்து இன்க்ரீஸ் ஆணுச்சு. அந்த 8 reasons தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது நம்ம பார்க்கலாம். பை த இமிட்டேஷன் ஆர் அனமோட்டோஃபியா, ஏ நம்பர் ஆஃப் த வேர்ட்ஸ் இன் ஆர் வெக்காபுலரி டுடே டிஸ்கிரைப்ஸ் சம் கைண்ட் ஆஃப் சவுண்ட் அண்ட் இமிட்டேட் இன் கேரக்டர். அனமோட்டோஃபியா அப்படின்றது என்னன்னு நான் சொல்கிறேன், சில சவுண்டு நம்மளை சுற்றி இருக்கிற சவுண்டை பேஸ் பண்ணி அதை கேட்க கேட்க அந்த சவுண்டை பேஸ் பண்ணி நம்ம வொகாபுலரியை வந்து கிரியேட் பண்ணுவோம், அதுதான் அனமட்டோஃபியா அப்படின்றத சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பேங்க்கு, பாப், பஸ், கிளிக், விஸ், ரம்பிள், மம்பிள், ஹிஸ், கிகிள். ஆக்சுவலாக இதெல்லாம் நம்மளை சுற்றி கிரியேட் ஆகிற சவுண்ட்ஸு. அந்த சவுண்ட்ஸை வச்சே நம்ம என்ன பண்ணுவோம், அதோட பேரே வச்சுருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ், ஹிஸ் சவுண்ட் பார்த்திங்கன்னா பாம்பு வந்து கிரியேட் பண்ணுற சவுண்டு. ஆனால் ஒரு போயமில் ஸ்னேக்கை டினோட் பண்ணணும்னா ஹிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு எழுதி வச்சுருந்தாங்கன்னா ஸ்னேக்கை பற்றி சொல்ல வராங்க அப்படின்ட்டு நமக்கு அசம்ஷனுக்கு வந்துடலாம். அந்த மாதிரி கிளிக் அப்படின்னா அது வந்து கிளிக்குன்ற சவுண்டு, கிளிக்குனா ஓ இப்போ ஏதோ ஒரு மேக் பண்ணுறாங்க ஒரு சவுண்டு அப்படின்றத நம்ம வார்த்தையை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சுற்றி கேட்குற சவுண்டை வச்சியே வேர்டை வந்து கிரியேட் பண்ணாங்க. த பார்பரஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் பார்பேரியன். த வேர்ட்ஸ் லைக் ஓ, ஓஃபுல், ரிமைண்ட் அஸ் ஆஃப் த எக்ஸ்க்ளமேஷன் ஓ, டினோட்டிங் சர்ப்ரைஸ் அண்ட் வண்டர். இந்த அதே மாதிரியே வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஹவ் ஆஃபுல், ஆவ் ஆஃபுல் பார்த்திங்கன்னா என்ன சவுண்டை வச்சு நம்ம மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம், ஓ எக்ஸ்க்ளமேஷன் மார்க். எப்போல்லாம் நம்ம சர்ப்ரைஸ் அடிகிறோம், நிற்கிறோம், ஆச்சரியப்படுறோமோ அந்த டைம்லலாம் எக்ஸ்க்ளமேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ஆ அப்படின்ற சவுண்டு அது வந்து ஆ ஆஃபுல் அப்படின்ற அதுலேருந்து எடுக்கப்பட்டது தான். அதே மாதிரி பார்பேரியன், பார்பரஸ் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு, பார்பேரியன் அப்படின்ற வேர்டினால தான் வந்துச்சு. ஒரு ட்ரைப்ஸ் பீப்புளோட நேமு, அந்த பீப்புள் வந்து
கொஞ்சம் நாகரிகமற்று பிஹேவ் பண்ணுவாங்க. அப்போ அன்வான்டாக பேசுறது, வளர்றது, அதுக்கு வந்து பார்பேரியஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில நேம்ல இருந்து சில வார்த்தைகளும் எடுக்கப்பட்டுச்சு, சில சவுண்ட்ஸில் இருந்தும் சில வார்த்தைகள் எடுக்கப்பட்டுச்சு, அதே மாதிரி எக்ஸ்க்ளமேஷன் சவுண்ட்ஸில் இருந்தும் சில வார்த்தைகள் எடுக்கப்பட்டுச்சு. இது வந்து ஒரு டைப்பில் நம்ம நியூ வேர்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எ வேர்ட்ஸ் விச் இஸ் நார்மலி ஒன் பார்ட் ஆஃப் ஸ்பீச் யூஸ்ட் அஸ் த அனதர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஒரு ஒரு நவுனை வேர்பாகவோ அப்புறம் வேர்பு நவுனாகவோ சேம் சவுண்டாகவே இருக்கும். அது நம்ம பார்க்கலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தட் இஸ் பாசிபிள் டு யூஸ் த சேம் வேர்ட் அஸ் நவுன் வேர்ப் அப்ஜெக்டிவ் அண்ட் மெனி அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இங்கிலீஷ் லாங்குவேஜில் நவுனு வேர்பாகவும் இருக்கும், அப்ஜெக்டிவாகவும் இருக்கும், மெனி அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சாகவும் இருக்கும், சேம் வேர்டு, ஆனால் தட் ஹாவ் ஏ டிஃப்ரெண்ட் மீனிங். நவுன் வேறு, வேர்ப் வேறு, அப்ஜெக்டிவ் வேறு, இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் சேம் வேர்டு வந்து வேறு வேறு மீனிங்கில் காயின் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சில வார்த்தைகள் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். பார்க், பார்க் அப்படின்னா நம்ம என்ன மீனிங்கில் சொல்லுவோம்? பப்ளிக் லேண்ட் ஃபார் வாக், ப்ளே அண்ட் ரிலாக்ஸ். ஒரு பார்க் சில்ட்ரன்ஸெலாம் என்ஜாய் பண்ணுற ஒரு பிளேஸ். இன்னொரு பார்க் வேர்பாக இருந்துச்சுன்னு அந்த அந்த இடத்துல என்ன மீனிங் கிடைக்கும்? த பிளேஸ் வேர் டு லீவ் வெஹிக்கிள் ஃபார் சம் பீரியட். சில இடத்துல நம்ம வண்டியை நிறுத்திட்டு போவோம், அதுக்கு பார்க்கிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. த சேம் வேர்ட் எக்ஸிஸ்ட் அஸ் போத் நவுன் அண்ட் வேர்ப். ஸ்ட்ரெஸ் ஃபால் ஆன் த ஃபர்ஸ்ட் சிலபல் இன் த ஃபார்மர் அண்ட் செகண்ட் சிலபல் இன் த லேட்டர். இங்கே பாருங்கள், நவுனில் வரும்போது அந்த ஸ்ட்ரெஸ் இந்த சவுண்டு நம்ம எங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். அதுவே வேர்பாக இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் பிளேஸில் ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். நவுனாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்லேயே ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். வேர்பாக இருந்துச்சுன்னா செகண்டில் ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்க்கலாம். நவுனாக இருந்துச்சுன்னா இம்போர்ட், வேர்பாக இருந்துச்சுன்னா இம்போர்ட். பர்மிட் நவுனாக இருந்துச்சுன்னா பர்மிட், வேர்பாக இருந்துச்சுன்னா. அதே மாதிரியே சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் அப்படின்னா நவுனு, சப்ஜெக்ட் அப்படின்னா வேர்பு. கன்வெர்ட் அப்படின்னா நவுனு, கன்வெர்ட் அப்படின்னா வேர்பு. கான்வர்ஸ் அப்படின்னா நவுனு, கன்வர்ஸ் அப்படின்னா வேர்பு. கான்ட்ராக்ட் அப்படின்னா நவுனு, கன்ட்ராக்ட் அப்படின்னா வேர்பு. இந்த மாதிரி சேம் ஸ்பெல்லிங் பார்க்குறதுக்கு சேம் வேர்டாக தான் இருக்கும், ஆனால் ப்ரனன்சியேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். நவுனாக ஆக்ட் பண்ணும் போது சில சிலபலில் ஃபஸ்ட்டு சிலபலில் ஸ்ட்ரெஸ் கொடுப்போம், வேர்பாக இருந்துச்சுன்னா செகண்ட் சிலபலில் நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இது கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வேர்பாவும் நவுனாவும் இதுக்கு ரெண்டு மீனிங் கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா சில வேர்ட் கொடுத்துருவாங்க. இம்போர்ட் இம்போர்ட் அப்படின்ற வேர்ட் கொடுத்துருவாங்க. எங்கே இது ஸ்ட்ரெஸ் ஆகும், நவுனாக இருந்துச்சுன்னா எங்கே ஸ்ட்ரெஸ்ஸிங் இருக்கும், வேர்பாக இருந்துச்சுன்னா எங்கே ஸ்ட்ரெஸ் கிடைக்கும், எங்கே ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வேறு என்ன கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா, இது வந்து இம்போர்ட் அப்படின்னு சொல்லி வேர்டை கொடுத்துட்டு இதுக்கு வேர்ப் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இம்போர்ட் அப்படின்னா வேர்ப்லேயும் இம்போர்ட் அப்படின்ற வார்த்தைகள் இருக்குது, ஆப்ஷன் இருந்துச்சுன்னா பார்த்து கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் தேர்ட் நம்ம பார்க்க போகிறது அடிஷன் ஆஃப் சஃபிக்ஸ் அண்ட் ப்ரிஃபிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். திஸ் இஸ் வெரி ஏன்ஷியன்ட் மெத்தட் ஆஃப் வேர்ட் ஃபார்மேஷன் டு பி ஃபவுண்ட் இன் ஆல்மோஸ்ட் எவ்ரி லாங்குவேஜ். இது பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட் ஃபார்மேஷன் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி நியூ வேர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்றது, இதுவும் ஒரு பழங்கால ஒரு மெத்தட் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். த ஆங்கிலோ சாக்சன் மேட் ஃபேர்லி எக்ஸ்டென்சிவ் யூஸ் ஆஃப் இட், டேக்கிங் ஏ சிம்பிள் ரூட் வேர்ட் அண்ட் ஆடிங் சஃபிக்ஸ் டு எக்ஸ்ப்ரெஸ் ஏ ரிலேட்டட் ஐடியா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் நியூ வேர்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணாங்க, சஃபிக்ஸ் மூலமாக தான் கிரியேட் பண்ணாங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க. சஃபிக்ஸில் எப்படி என்னென்ன வேர்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணாங்க? கிங் அப்படின்ற வார்த்தையை கிங்டமாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ அப்படின்ற வார்த்தையை ஃப்ரீடம்னு கிரியேட் பண்ணியிருக்காங்க. சில வேர்ஸ் அப்படின்ற வார்த்தையை வேர்ஷிப்பாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபெல்லோ அப்படின்ற வார்த்தையை ஃபெல்லோஷிப்பாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் லென்த் அப்படின்ற டிஹெச் போட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரென்த்து வித்து இதெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேர்லெஸ், ஹேட்லெஸ், மணிலெஸ், ஹெல்த்தி, ஸ்டிக்கி, ஸ்டஃபி, இங்கிலீஷ் க்ளோனிஸ், அமார்டரிஸ், டக்லிங், டார்லிங், லிட்டில் டியர், ஸ்விஃப்ட்னஸ், பிக்னஸ், ரிச்னஸ்,
டாக்டரேட் க்ளோரியஸ் ஃபியூரியஸ் போரஸ் பெரிலஸ் பேஸ்மெண்ட் கவர்மெண்ட் செடிமெண்ட் எக்கனாமிஸ்ட் பெசிஃபிஸ்ட் பெசிஃபிசம் சோசியலிஸ்ட் சோசியலிசம் சஃப்ரகேட் சிகரெட் இதெல்லாம் ஸ்மால் சிகரெட் இப்படிலாம் நமக்கு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க நியூ வேர்ட்ஸ். இந்த இங்கிலீஷ் ஆஃப் த லாஸ்ட் 100 இயர்ஸ் ப்ரிஃபிக்ஸ் ஹவ் பீன் எம்ப்ளாய்டு மச் மோர் எக்ஸ்டென்சிவ்லி தென் சஃபிக்ஸ். லாஸ்ட் 100 இயர்ஸில் ப்ரிஃபிக்ஸ் ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்றது சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் தேம் கம் ஃப்ரம் த லாட்டினஸ் லாட்டின்லேருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள்லாம் தான் யூஸ் பண்ணாங்களாம். என்னென்ன வார்த்தைகள்லாம் லாட்டின்லேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அம்பி ஆன்டி ப்ரீ போஸ்ட் எக்ஸ் கான் ஆப் பர் இன்டர் எக்ஸ்ட்ரா சூப்பர் சப் சர்க்கம் இந்த வார்த்தையெல்லாம் கொடுத்து எதெல்லாம் எது லாட்டின் லாங்குவேஜ்லேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு க்வெஸ்டினும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. த எக்ஸ்டென்ட் டு விச் வேர்ட் கேன் பி மல்டிப்ளைட் பை த அடிஷன் ஆஃப் ப்ரிஃபிக்ஸ் டு எ பேசிக் ரூட் இன் ஆல்மோஸ்ட் அன்லிமிட்டட் நிறையா வார்த்தைகள் வந்து பேசிக் ரூட்டை வச்சு தான் கிரியேட் பண்ணாங்க அதுவும் அன்லிமிட்டட் வேர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. தஸ் ஃப்ரம் சிம்பிள் லாட்டின் ரூட் வேர்ட் அதுவும் லாட்டின்லேருந்து எடுக்கப்பட்டு சிம்பிள் வேர்டை யூஸ் பண்ணி நிறையா வேர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணாங்க. என்னென்ன வார்த்தையெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கன்வெர்ட் பர்வர்ட் ரெட்ரோவர்ட் கண்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் இன்வெர்ட் ரிவர்ட் அட்வர்ட் சப்வர்ட் டைவர்ட் இப்படிலாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த்து சோர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன். வென் த ஃபுல் ஃபார்ம் சீசஸ் டு யூஸ் இன் ஆர்டினரி ரைட்டிங் அண்ட் ஸ்பீச் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆர்டினரி யூஸிங் லாங்குவேஜ்லேயே இருக்குது நமக்கு. அப்ரிவேஷன் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம படிச்சுட்ருக்கோம். ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் எக்ஸாம் அப்படின்றத எக்ஸாமினேஷனை எக்ஸாம்னு ஷார்ட்டாக சொன்னாங்க. ஜூ ஜுவாலஜிக்கல் கார்டன் சாப் ஃபார் சாப்மேன் மிஸ் ஃபார் மிஸ்ட்ரஸ் ஹஸி ஃபார் ஹவுஸ் ஒய்ஃப் ஹேக் ஃபார் ஹேக்னி அதே மாதிரியே விக் ஃபார் பெரி விக் பியானோ ஃபார் பியானோ ஃபோர்ட்டி கியூரியன் ஃபார் கியூரியாசிட்டி அப்புறம் சினிமா ஃபார் சினிமாட்டோகிராஃபி இந்த மாதிரி பெரிய பம்பாஸ்டிக் வேர்டை ஷார்ட் வேர்டாக எழுதுனாங்க. தென் தேர் ஆர் ஆல்சோ நேம் ஆஃப் த வேரியஸ் வைன்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல்ஸ் ட்ரிங்க் நிறையா வைனோட நேமும் எதுலேருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னா சில ஒர்க்லேருந்து எடுக்கப்பட்டுச்சு. அந்த ஒர்க் தான் நம்ம பார்க்குறோம். மிஸ்டர் ஸ்டாட் ராபர்ட்ஸன் அப்படின்றவர் அவரோட புக்கில் டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ் அப்படின்ற புக்கில் எழுதியிருக்காரு. அதுவும் என்ன மாதிரி வார்த்தைகள்லாம் நியூவாக கிரியேட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்க்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஜின்னு பிராண்டி ரம் விஸ்கி க்ராக் ஹாக் இப்படின்ற வார்த்தையெல்லாம் யார் கிரியேட் பண்ணது இவரோட ஒர்க்கில் தான் இந்த வார்த்தைகள்லாம் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து எப்போ எழுதப்பட்ட ஒர்க் 1936ல கண்டிப்பாக கேட்பாங்க ஜின்னு பிராண்டி ரம் விஸ்கி இப்படி இந்த வார்த்தைகள்லாம் எந்த ஒர்க்லேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இது கண்டிப்பாக இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ் அப்படின்ற புக்கில் எடுக்கப்பட்டுச்சு. யார் எழுதின புக்கு மிஸ்டர் ஸ்டாட் ராபர்ட்ஸன் அப்படின்றவர் எழுதின புக்கு. ஃபிஃப்த்து சோர்ஸ் என்ன த வேர்ட் மேனுஃபேக்சர் ஃப்ரம் இன்ஷியல் இன்ஷியல்லேருந்து சில வார்த்தைகள்லாம் மேனுஃபேக்சர் ஆனிச்சு. இன் சர்டன் கேஸ் இன்ஷியல் ஹாவ் பிகம் மோர் காமன்லி யூஸ்டு த ஆக்சுவல் வேர்ட் ஃபார் விச் தே ஸ்டாண்ட் ஸோ தே கேன் ஆல்மோஸ்ட் பி ரிகார்டட் அஸ் வேர்ட் இன் தெம் செல்ஃப் சில வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டிலில் வச்சே அந்த இன்ஷியலில் வச்சே அந்த வார்த்தைக்கு மீனிங் நமக்கு கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஃப்ஆர் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் எம்ஏ ஃபார் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் இந்த மாதிரி கியூசி எம்பி ஜேபி ஐஓயு சிஐடி இந்த மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் ஃபுல் ஃபார்ம் இருக்குது. ஷார்ட் ஃபார்ம்லேயே நம்ம என்ன பண்ணிடுவோம் அந்த ஃபுல் மீனிங்கை நமக்கு கொடுத்துருவோம். வேர்ட்ஸ் டிரைவ்டு ஃப்ரம் த ப்ராப்பர் ஆர் பர்சனல் நேம் சில வார்த்தைகள்லாம் எதுலேருந்து கிரியேட் பண்ணப்பட்டுச்சு ப்ராப்பர் அண்ட் பர்சனல் நேம்லேருந்து கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. எப்படி ப்ராப்பர் அண்ட் பர்சனல் நேம்லேருந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கோம் சரி பார்க்கலாம். ஈவன் எக்ஸ்க்ளூடிங் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வேர் சச் ஃபார்மேஷன் அபவுண்ட் எ லாங் லிஸ்ட் குட் பி கம்பைல்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் விச் ஆர் டிரைவ்ட் ஃப்ரம் த ப்ராப்பர் ஆர் பர்சனல் நேம் சயின்டிஃபிக் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் நிறையா வார்த்தைகள் வந்து
கம்பைல் பண்ணப்பட்ட வார்த்தைகளாக தான் இருக்கும். அது இங்கிலீஷ் லாங்குவேஜில் எங்கேருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகளாக இருக்குமா, ப்ராப்பர் அண்ட் பர்சனல் நேம்லேருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகளாக தான் இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள், தாமஸ் மோர் கேவாஸ் தாமஸ் மோர் அப்படின்றவர் என்ன வார்த்தை கொடுத்தாரு, உட்டோப்பியா அப்படின்ற ஒரு நியூ வார்த்தை கொடுத்தாரு. த அப்ஜெக்டிவ் யூட்டோப்பியன் ஆஸ் டெரிவேட்டிவ். ஆக்சுவலாக உட்டோப்பியா அப்படின்னா என்னன்னா இமேஜினரி வேர்ல்டுன்னு மீனிங். ஆக்சுவலாக இவர் கிரியேட் பண்ணிவிட்டு இமேஜினரி வேர்ல்டுக்கு வந்து உட்டோப்பியான்னு நேம் வச்சுட்டாரு. உட்டோப்பியன் அப்படின்னா இமேஜினரி பர்சன், இமேஜினரி வேர்ல்டு அப்படின்றதுக்கு அட்ஜெக்டிவ் வார்த்தைகள் நம்மளே கிரியேட் பண்ணிக்கிட்டோம். அந்த மாதிரி ஃப்ரம் ஸ்விஃப்ட் லில்லிபுட், லில்லிபுட் ஃப்ரம் லில்லிபுட் அண்ட் லில்லிபுட்டியன்ஸ். லில்லிபுட் அப்படின்னா இவரோட ஒர்க்கில் இவர் என்ன எழுதியிருப்பாருன்னா, ஒருத்தங்க ஷார்ட்டாக இருப்பாங்க ரொம்ப, அப்புறம் ஒருத்தங்க ஹைட்டாக இருப்பாங்க. இவரோட நாவலில் அந்த ஃபஸ்ட்டு ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற மனுஷங்கள், இவர் மட்டும் ஹைட்டாக இருப்பார். அப்போ அந்த ஹியூமன்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, இதை வச்சு சொசைட்டியை சட்டையர் பண்ணுற மாதிரியே இந்த ஒர்க்கை எழுதியிருப்பார். அந்த பீப்புளோட நேம் என்னவா கொடுத்துருப்பாரு அப்படி பார்த்தீங்கன்னா, லில்லிபுட் அப்படின்றது அந்த பிளேஸோட நேமு, அந்த பிளேஸில் வாழ்ற பீப்புளோட நேம் பார்த்தீங்கன்னா லில்லிபுட்டியன் அப்படின்னு பேர் கொடுத்துருப்பாரு. கேம்ப் அஸ் த சினனம் ஆஃப் அம்பர்லா இதுவுமே கிரியேட் பண்ணாங்க. ஏ லீகசி ஆஃப் டிக்கன்ஸ் வெல் நோன் கேரக்டர் ஆஃப் மிஸ்டர் கேம். டிக்கன்ஸ் அப்படின்றவர் மிஸ்டர் கேம் அப்படின்ற நேம் வந்து ரொம்ப ஃபேமிலியர் ஆக்குனார். த சேம் ரைட்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பம்பிள்டம். பம்பிள்டம் அப்படின்ற நேமை கிரியேட் பண்ணவரும் இவராக தான் இருக்கும். அப்புறம் வெலரிசம் அப்படின்ற நேம் கிரியேட் பண்ணியிருக்காரு. பிக்விக்கியன் அப்படின்ற நேம் கிரியேட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஸ்யூஸ் வேர்ட்ஸாக தான் இருக்குது. ஆனால் இவர் ரொம்ப பாப்புலர் கிடையாது, இருந்தாலும் இவரும் இவர்னால முடிஞ்ச மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஜின், ஜின் ஃப்ரம் ஜெனிவா, ஜெனிவான்ற வேர்ட்லேருந்து தான் ஜின் அப்படின்ற வார்த்தையே எடுத்திருக்காங்க. பேண்டலூன்ஸ், பேண்டலூன்ஸ்லேருந்து பேண்ட்ஸ் அப்படின்ற வார்த்தையே எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு செவன்த்து சோர்ஸ், போர்ட் மேண்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ போர்ட் மேண்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன மேம் அப்படின்னா, கம்பைண்ட் ஆஃப் டூ வேர்ட்ஸ், ரெண்டு வேர்ட்ஸை சேர்த்து ஒரு வேர்டாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. வென் பார்ட் ஆஃப் ஒன் வேர்ட் இஸ் கம்பைன்டு வித் பார்ட் ஆஃப் அனதர் இன் ஆர்டர் டு ஃபார்ம் நியூ வேர்ட்ஸ் கேரிங் வித் இட் த ஐடியா பிஹைண்ட் போத் த ஒரிஜினல் டேர்ம்ஸ் வி ஹாவ் வாட் இஸ் நோன் அஸ் போர்ட் மேண்டிவ் வேர்ட்ஸ். ரெண்டு வேர்டை சேர்த்து ஒரு வேர்டாக கிரியேட் பண்ணுறது தான் போர்ட் மேண்டிவ் வேர்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ட்ராஜடியும் காமெடியும் சேர்த்து ட்ராஜிக் காமெடி அப்படின்ற வார்த்தையை கிரியேட் பண்ணாங்க. அதே மாதிரி மெலோடி அண்ட் ட்ராமா அப்படின்ற வார்த்தையை சேர்த்து மெலோ ட்ராமா அப்படின்ற வார்த்தையை கிரியேட் பண்ணாங்க. லம்ப் அண்ட் ஹன்ச் அப்படின்ற வார்த்தையை சேர்த்து லஞ்ச் அப்படின்ற வார்த்தையை கிரியேட் பண்ணாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆப்ஷன்ஸு கொடுத்து ஃபைண்ட் அவுட் த போர்ட்மேண்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிக் அவுட் த போர்ட்மேண்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து கொடுத்துருவாங்க ஆப்ஷன்ஸில், எதுவாக இருக்கும், ட்ராஜிக் காமெடி, மெலோ ட்ராமா, லஞ்ச் அப்படி சொல்லி கொடுக்கலாம், ட்ராஜிக் காமெடி, ட்ராஜடி, காமெடிலாம் கொடுக்கலாம். அப்போ நம்ம கண்டிப்பாக அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கணும். லயன்ஸ் கார்னர் ஹவுசஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மெனு டிஷ்ஷில் வந்து என்னன்னு பேர் வச்சுருப்பாங்க, பிரன்ச் அப்படின்ற வார்த்தையை கொடுத்துருக்காங்க. பிரன்ச் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அப்படின்ற வார்த்தையில் கிரியேட் ஆனது தான் பிரன்ச். பிரேக்ஃபாஸ்ட் டைம்லேயும் சாப்பிடாம, லஞ்ச் டைம்லேயும் சாப்பிடாம, மிடில் டைமில் சாப்பிட்றது தான் பிரன்ச். தேர் இஸ் எ ரேடியோகிராம் ஃப்ரம், ரேடியோகிராம் எதுலேருந்தெல்லாம் வந்துச்சு, ரேடியோ செட், கிராமஃபோன் அப்படின்ற ரெண்டு வார்த்தையிலேருந்து ரேடியோகிராம் அப்படின்ற வார்த்தை கிரியேட் ஆனிச்சு. எலக்ட்ரிக் அண்ட் எக்ஸிக்யூட் அப்படின்ற வார்த்தையிலேருந்து எலக்ட்ரோக்யூட் அப்படின்ற வார்த்தை கிரியேட் ஆனது. கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற வார்த்தையிலேருந்து கோமின்டர்ன் அப்படின்ற வார்த்தை கிரியேட் ஆனிச்சு. ஸ்மோக் ஃபாக் அப்படின்ற வார்த்தையிலேருந்து ஸ்மக் அப்படின்ற வார்த்தை கிரியேட் ஆனிச்சு. இப்போ நம்ம பார்க்குறது எயித்து சோர்ஸ். இந்த எயித்து சோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குது, ஸ்லாங் டேர்ம். ஸ்லாங் டேர்ம் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஜார்கன். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் சில பேர் வித் த லேப்ஸ் ஆஃப் த டைம் கம் டு பி அக்செப்டட் இன் டு த லிட்ரரி வொகாபுலரி ஆஸ் குட் இங்கிலீஷ் த ரிஃப்ளெக்ஷன் தட் மெனி வேர்ட்ஸ் விச் டுடே ஆர் நோ லாங்கர் ரிகார்டட் ஆஸ் வல்கர் ஆர் லோ த பிரேல் ஆஃப் த லிட்ரரி ஆர் பொலைட் லாங்குவேஜ் பர்டிகுலர் டேர்மிஸ். நிறைய வல்கர் வேர்ட்ஸு, நிறைய பொலைட் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். சில பேர் பொலைட்டாக அவங்களோட ஸ்லாங் இருக்கும், சில பேர் வல்கர் வேர்ட்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்லாங்கை வச்சு நிறையா லைசன்ஸ் வாங்கினாங்க. இது வந்து இந்த வார்த்தைகள் ஓகே,
இது வந்து நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஆட் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பர்மிசிபிள் ஆர் வெதர் இட் இஸ் ஸ்டில் பிராண்டட் அஸ் எ ஸ்லாங். சில வேர்டு பர்மிஷனே இல்லாமல் இருந்தாலும் அது ஸ்லாங் அப்படின்ற நேமில் இங்கிலீஷ் லாங்குவேஜ்குள்ளார வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், பெட் எதுக்காக எதுலேருந்து வந்தது? வேகர் அப்படின்றது. கவ் அப்படின்ற வார்த்தை, மேன், ஃபெல்லோ, ராக் அப்படின்ற வார்த்தைக்கு யூஸ் பண்ணுற வார்த்தை. சாப், யாரெல்லாம் திருடின பொருளை வந்து சேல் பண்ணுறாங்களோ அவங்களெலாம் சாப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ட்ரிக்லிங் விமன், ஜில்ட். ஸ்டீல், திருடுறது, பிஞ்ச். தீஃப் ஆர் சீட், ப்ரிக். இன் புவர் ஆர் சாரி ரிக், சாபி. ஷார்ட் வாயேஜ், லூஸ் அட் டிஸ்சார்ஜ், அட்ரிஃப்ட். அட்ல்ட்ரேட்டட் வைன், பால்டர் டேஸ். ஷாபி அண்ட் டர்ட்டி ஃபெல்லோ, இது என்னன்னு சொல்லுவாங்க? பிளாக் கார்ட்ஸ்க்கு சொல்லுவாங்க. கேம்ப்ளர் அண்ட் ஷாப்பர் அப்படின்றது பிளாக் லெக் அப்படின்றத சொல்லுவாங்க. த ஃபாண்டில் அண்ட் வீதில் அப்படின்றதுக்கு காக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டு பீட் அப்படின்றதுக்கு லிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டு பீட் அப்படின்னு இன்னொரு வார்த்தைகளுக்கு பொம்மல், கரேஜ், பிளக். ஹைவே மேன், ஸ்காம்ப். எ வைல்ட் அண்ட் டிசல்யூட் ஃபெல்லோ, ஸ்காப் கிராஸ். ஸ்மைல், சிம்மர். ஸ்லாங் டேர்ம் அப்படின்றது சில இடத்துல நமக்கு ஜார்கன் கூட சொல்லலாம். நான் ஆரம்பத்திலே உங்ககிட்ட சொன்னேன், சில இடத்துக்கு ஏற்ற மாதிரி சில வார்த்தைகளை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ சில குரூப் ஆஃப் பீப்புள் சில வார்த்தைகளுக்கு பொலைட்டாகவும் ஒரு சில டைமு ரொம்பவே வல்கராகவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டேர்ம் வந்து லீகலாக அது ஸ்லாங்காக வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்குள்ளார வந்துருச்சு. வந்துட்டு என்ன என்னவாயிடுச்சு, அது வந்து நம்ம யூசேஜ் டேர்மாகவே இன்க்ளூட் ஆகிடுச்சு. இதுதான் இந்த ஸ்லாங் டேர்ம் மூலமாக நிறைய நியூ வேர்ட்ஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆகியிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கேதர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஏன்னா இந்த கண்டென்ட்லாம் நான் வந்து ரொம்பவே சர்ச் பண்ணி உங்களுக்கோசரம் ரெடி பண்ணி கொடுத்த கண்டென்ட்டு. அதனால் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோஸை பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனே தெரியாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுலேயே சிம்பிள் இருக்கும், சப்ஸ்கிரைப் அப்படின்னு ரெட் கலரில் எழுதியிருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஆகும். நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து டைமுக்கு வந்து ரீச் ஆகும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கோசரம் நாங்கள் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள், நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணுங்கள், இங்கே வாங்க, இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கன்னு யாரும் சொல்ல கிடையாது. நீங்கள் ஆன்லைன்லேயே ஃப்ரீயாகவே படிச்சுக்கலாம். நாங்கள் கொடுக்கறது எல்லாமே ஃப்ரீ கிளாஸஸ் தான். நீங்கள் என்ன, அதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் செய்யணும், எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அதே மாதிரியே ஷேர் பண்ணணும். இன்னொரு விஷயம், உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுக்கலாம். உங்களோட தேவைகளையும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து தென்னந்தேர் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்கள் உடனே நீங்கள் வந்து அந்த வீடியோவை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வி வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.